ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்மாஷிங் டிஎன்பிஎஸ்சி இந்த வீடியோவில் நம்ம குப்தாஸோட பார்ட் டூவை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் அவங்களோட பாலிட்டி அதாவது குப்தாஸோட பாலிட்டி எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சர் அதுக்கப்புறம் வந்து ஆர்ட் அண்ட் ஆர்கிட்டெக்சர் லிட்ரேச்சர் அதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து குப்தாஸ்ல பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு கிங் தான் வந்து ஹையஸ்ட் பொசிஷனை வந்துட்டு ஹோல்ட் பண்ணியிருந்திருப்பாங்க ஓகேவா அவங்கள அசிஸ்ட் பண்ற மாதிரி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்கள வந்து கவுன்சில் ஆஃப் மந்திரின்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் சபாலாம் இருக்கு இல்லையா இப்போ நிறையா எல்டர் பீப்புள்ஸ் இல்லைன்னா மினிஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒன்றா கூடுறது தான் வந்து சபா அப்படின்னு சொல்கிறாங்க அதை வந்து அலகாபாத் பிரஷஸ்டியில் வந்துட்டு எழுதி வச்சுருந்ததா கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இதில் ஹையஸ்ட் ஆஃபீஸர்ஸ் இல்லைன்னா வந்து இம்பார்ட்டன்ட் ஆஃபீஸர்ஸ்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்க வந்து யார் யார் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ மகாதண்டநாயக் அப்படின்னு சொல்கிறவங்க வந்துட்டு சீஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க மகாபாலதி கிருத்தா அப்படின்றவங்க வந்து கமாண்டர் இன் சீஃப் அடுத்து வந்து மஹாஷ்வபதி அப்படின்றவங்க வந்து கமாண்டர் ஆஃப் கேவல்ரி சந்தி விக்ரஹிகா அப்படின்றவங்க வந்து மினிஸ்டர் ஆஃப் பீஸ் அண்ட் வார் ஓகே இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதுல இருந்தும் கொஷின்ஸ் வந்துட்டு கேட்கலாம் நெக்ஸ்ட் வந்துட்டு குப்தாஸோட ப்ராவின்சஸ்லாம் வந்துட்டு எப்படி டிவைட் ஆயிருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க ப்ராவின்சஸ் வந்துட்டு தேஷாஸ் ஆர் புக்திஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருந்தாங்க இந்த தேஷாஸ் சார் புக்திச வந்துட்டு அட்மினிஸ்டர் பண்றவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா கவர்னர்ஸ் அவங்களை வந்து உப்பரிகாஸ் அப்படின்னு சொல்றாங்க ஓகே அந்த கவர்னர்ஸ் பேர் தான் வந்து உப்பரிகாஸ் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து வந்துட்டு விஷயாஸ் ஆர் விஷயபதிஸ் அப்படின்னு சொல்றாங்க சாரி விஷயாஸ் அப்படின்னு பிரிச்சிருந்திருப்பாங்க டிஸ்ட்ரிக்ட ஓகே அவங்கள அட்மினிஸ்டர் பண்றவங்க வந்து விஷயபத்திஸ் ஓகே நெக்ஸ்ட் வில்லேஜ் லெவல்ல பார்த்தோம்னா யார் யார் எந்தெந்த ஆஃபீஸர்ஸ் இருந்தாங்கன்னு பார்த்தோம்னா கிராமிகா கிராமத்தியக்ஷா ஓகே அடுத்து பார்த்தோம்னா சிஸ்டம் ஆஃப் எஸ்பியோனேஜ் ஓகே அதாவது ஸ்பைஸ் இருக்காங்க இல்லையா ஒற்றன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த சிஸ்டத்தை வந்து துட்டகாஸ் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பார்த்தோம்னா லேண்ட் டாக்ஸ் தான் வந்துட்டு அவங்களுக்கு மெயின் ரெவென்யூவா இருந்திருக்கு நெக்ஸ்ட் ட்ரேடர்ஸ் வந்துட்டு டூ டைப்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸ் இருந்தாங்க ஸ்ரேஷ்டி சர்த்தவாகா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரேஷ்டி அப்படின்றவங்க வந்துட்டு ஒரே பிளேஸ்ல இருந்து ட்ரேட் பண்ணக்கூடியவங்க அதே சர்த்தவாகா அப்படின்றவங்க வந்துட்டு யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பல்கி குட்ஸ் அதாவது நிறைய குட்ஸை கேரி பண்ணிட்டு போயிட்டு லாங் டிஸ்டன்ஸ்க்கு வந்துட்டு வித்துட்டு வரவங்க தான் வந்துட்டு சர்த்தவாகா அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் வந்து குப்தாஸோட மானிட்டரி சிஸ்டத்தை வந்துட்டு சமுத்திர குப்தா தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்துருப்போம் அவர் வந்து குஷானாஸ் கிட்டேருந்து தான் இன்ஸ்பயர் ஆகியிருந்துருப்பாரு அதே மாதிரி கோல்டு காயின்ஸை வந்துட்டு அதிகமாக இஷ்யூ பண்ண பீரியட் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்துட்டு குப்தாஸோட பீரியட் தான் கம்பேரிட்டிவ்லி சில்வர் அண்ட் காப்பர் காயின் ஓகேவா சில்வர் அண்ட் காப்பர் காயின் இஷ்யூ பண்ணதில் பார்த்தோம்னா கோல்டு காயின்ஸ் தான் வந்துட்டு இவங்க அதிகமாக இஷ்யூ பண்ணியிருந்திருக்காங்க அதே மாதிரி கோல்டு காயின்ஸ் வந்துட்டு குப்தாஸ் பீரியட்க்கு அப்புறம் வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க குப்தாஸ் பீரியட்ல மைனிங் அண்ட் மெட்லர்ஜி இண்டஸ்ட்ரி தான் வந்துட்டு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஃப்ளரிஷிங் இண்டஸ்ட்ரியாக வந்து இருந்திருக்கும் மெட்லர்ஜிக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு மெகுருளி அயன் பில்லர் இருக்கு இல்லையா இது வந்துட்டு சந்திரகுப்தா டூ வந்து கட்டியிருந்துருப்பாரு இப்போ வரை இது வந்துட்டு ரஸ்ட் ஆகாம இருந்திருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருந்திருக்காங்க நெக்ஸ்ட்டு பாலிகேமி சத்தி இந்த ரெண்டுமே வந்துட்டு குப்தாஸ் பீரியடில் இருந்துருக்கு ஓகேவா நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்கிரிப்ஷன்ஸில் குபேர் நாகாவையும் துருவா சுவாமினியும் வந்துட்டு குயின்ஸ் ஆஃப் சந்திரகுப்தா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்துட்டு சமுத்திரகுப்தா குமாரகுப்தா ஒன் இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து அஸ்வமேத யக்னாவை வந்துட்டு பண்ணியிருந்திருப்பாங்க நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்துருப்போம் இதுக்கு ஷார்ட் வந்து வந்து எஸ்கே அப்படின்னு நான் சொல்லியிருந்துருப்பேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அஸ்வமேத யக்னா அப்படின்றது வந்துட்டு அந்த ஹார்ஸ் சாக்ரிஃபைஸ் ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த டூ செக்ஸ் அதாவது வைஷ்ணவ விஷம் சைவிசம் இந்த ரெண்டுமே வந்துட்டு ஆரிஜினேட் ஆகிற பீரியட் பார்த்தோம்னா குப்தாஸ் பீரியட்ல தான் ஓகே அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு குப்தாஸ் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு டெம்பிள்ஸை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணவங்க சொல்லி இருந்திருக்காங்க அடுத்து ராக்கெட் கேவ்ஸ் குப்தாஸ் பீரியட்ல ராக்கெட் கேவ்ஸ் வந்துட்டு எங்கெங்க இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா அஜந்தான் எல்லோரா பக் அதுக்கப்புறம் உதயகிரி ஓகே அஜந்தான் எல்லோரா வந்துட்டு மகாராஷ்டிரால இருக்கும் பக் கேவ் வந்துட்டு மத்திய பிரதேஷ்ல இருக்கு உதயகிரி வந்துட்டு ஒரிசால இருக்கு ஓகே ஸ்ட்ரக்சரல் டெம்பிள் எல்லாம் வந்துட்டு என்ன ஸ்டைல்ல இருந்ததுன்னா திரவிடியன் ஸ்டைலில் தான் வந்து இவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க நெக்ஸ்ட் வந்து புத்தாவோட காப்பர் இமேஜ் வந்துட்டு நாலந்தா யூனிவர்சிட்டியில எயிட்டீன் ஃபீட்டுக்கு வந்து இருந்திருக்கு அதே மாதிரி சுல்தான் கஞ்ச் அப்படின்ற பிளேஸ்ல வந்துட்டு செவன் அண்ட் ஹாஃப் ஃபீட்டுக்கு புத்தா ஸ்டாச்சு வந்து இருக்குது இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இவங்க பீரியட்ல இருந்த இம்பார்ட்டன்ட் பெயிண்டிங்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா வந்துட்டு ஃப்ரெஸ்கோ பெயிண்டிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஓகேவா அந்த பெயிண்டிங்ஸ்ல வந்து அஜந்தா கேவ்ஸ்லையும் பக் கேவ்லேயும் வந்துட்டு இருந்திருக்கு அப்படின்றத சொல்லியிருந்துருக்காங்க ஓகே காமன் பீப்புள் வந்துட்டு ப்ரக்ரித் லாங்குவேஜ் தான் வந்து பேசியிருந்துருக்காங்க அதே மாதிரி இவங்களோட அஃபிஷியல் லாங்குவேஜாக சான்ஸ்கிரிட் தான் வந்து இருந்திருக்கு ஓகே பணினி வந்துட்டு என்ன எழுதினாரு அப்படின்னு பார்த்தோன்னா அஷ்டத்யாயியை வந்து எழுதியிருந்துருப்பாரு மகாபாஷியாவை எழுதினது வந்து யாருன்னு பார்த்தோன்னா பதஞ்சலி ஓகே பணினி வந்து அஷ்டத்யாயி மகாபாஷ்யாவை எழுதினது வந்து பதஞ்சலி அடுத்து வந்துட்டு சந்திர வியாக்கரணம் அப்படின்ற கிராமர் புக்கை வந்துட்டு புத்திஸ்ட் ஸ்காலரான சந்திரகோமியா வந்து எழுதிருந்துருப்பாரு ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு காளிதாசாவோட ட்ராமாஸ் எல்லாம் பார்த்தோன்னா ஷகுந்தலம் விக்ரம் விக்ரமூர்வசியம் ஓகேவா அடுத்து அதர் ட்ராமாஸ்லாம் பார்த்தோன்னா மேகதூதா ரகுவம்சா குமார சம்பவா ரித்து சம்ஹாரா ஓகே இவரோடதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க எக்ஸாம்பிள் கேட்டாலும் கேட்கலாம் நெக்ஸ்ட் வந்துட்டு இன்வென்ஷன் ஆஃப் ஜீரோ ஜீரோவை இன்வென்ட் பண்ண பெருமையும் வந்துட்டு யாரதா சேரும்னு பார்த்தோம்னா குப்தாசை தான் வந்துட்டு சேரும் ஓகேவா அடுத்து பார்த்தோன்னா டெசிமல் சிஸ்டம் எவ எவல்யூஷன் ஆஃப் டெசிமல் சிஸ்டமும் வந்துட்டு இவங்களோட தான் வந்து இருந்திருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஆரியபட்டா வந்து சூரிய சித்தாந்தா அப்படின்ற புக்கை வந்து எழுதிருந்துருப்பாரு இதுல வந்துட்டு சோலார் அண்ட் லூனார் எக்லிப்ஸோட காசஸ் எதனால வந்துட்டு சோலார் எக்லிப்ஸும் லூனார் எக்லிப்ஸும் வந்துட்டு அக்கர் ஆகுது அப்படின்றத வந்துட்டு இந்த சூரிய சித்தாந்தா புக்கில் வந்துட்டு ஆரியபட்டா எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி இருந்துருக்காங்க இவர் எழுதுனா இன்னொரு புக் பார்த்தோம்னா ஆரியபட்டியம் அப்படின்றது ஓகேவா அது வந்துட்டு எதை பத்தி சொல்லும் அப்படின்னு பார்த்தோம்னா அரித்மெட்டிக் ஜாமெட்ரி அதுக்கப்புறம் வந்துட்டு அல்ஜிப்ராவை பத்தி தான் வந்துட்டு ஆரியபட்டியம் அப்படின்ற புக்கு அடுத்து ஃபர்ஸ்ட் அஸ்ட்ரானமர் அதாவது ஆரியபட்டா தான் வந்துட்டு அஸ்ட்ரானமர் எதை எர்த்து வந்து அதோட வந்து ரொட்டேட் ஆகுது அப்படின்றதையும் வந்துட்டு ஆரியபட்டா தான் சொல்லி இருந்திருப்பாரு ஓகே வராக மிகரர் இருக்காரு இல்லையா இவர் எழுதினது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிரிகட் சம்ஹிதா பிரிகட் ஜத்தகா அதுக்கப்புறம் வந்து பஞ்ச் சித்தாந்திகா ஓகே பிரிகட் சம்ஹிதா பிரிகட் ஜத்தகா பஞ்ச் சித்தாந்திகா நெக்ஸ்ட் வந்துட்டு பிரம்மகுப்தா வந்து ஒரு மேத்தமேட்டிக்ஸ் ஒர்க் வந்து இருந்திருப்பாரு அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிரம்மஸ்புத சித்தாந்தா ஓகேவா பிரம்மஸ்புத சித்தாந்தா அவரோட ஆஸ்ட்ரனாமிக்கல் ஒர்க் பார்த்தோன்னா கண்ட காட்யக்கா ஓகே கண்ட காட்யக்கா நெக்ஸ்ட் வந்து சூத்ரகா வந்துட்டு மிருச்ச கட்டிக்கா அப்படின்ற ஒர்க்கை எழுதியிருந்திருப்பார் ஓகே சூத்ரகா வந்து மிருச்ச கட்டிகா அப்படின்ற ஒர்க்கை வந்து எழுதியிருந்திருப்பார் இனிஷியலாக பார்த்தோன்னா புத்திஸ்ட் ஒர்க் எல்லாமே வந்துட்டு பழி லாங்குவேஜில் தான் வந்து இருந்திருக்கும் ஓகேவா சான்ஸ்கிரிட் வந்து வராததுக்கு முன்னாடி பழி லாங்குவேஜில் தான் இருந்திருக்கும் லேட்டாக சான்ஸ்கிரிட் வந்ததையும் சான்ஸ்கிர்ட்க்கு வந்துட்டு சான்ஸ்கிரிட்டில் எழுத ஆரம்பிச்சிருந்துருப்பாங்க ஓகேவா இம்பார்ட்டன்ட் புத்திஸ்ட் ரைட்டர்ஸ் வந்துட்டு யார் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஆரிய தேவா ஆர்யாசங்கா ஓகேவா நெக்ஸ்ட் வந்துட்டு புத்திஸ்ட் புத்திஸ்டோட ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒர்க் இருக்கு இல்லையா அதை வந்து எழுதினது யார் அப்படின்னு பார்த்தோன்னா வாசுபந்து அப்படின்றவங்க வாசுபந்துவோட டிசிபிள் அதாவது சீடன்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்க வந்து யார் அப்படின்னு பார்த்தோன்னா திக்னாகா ஓகே நெக்ஸ்ட்டு ஜெய்னா லிட்ரேச்சர் வந்து இப்போ எப்படி சா இது புத்திஸ்ட் வந்துட்டு பழி லாங்குவேஜில் இருந்ததோ அதே மாதிரி ஜெய்னாவோட லிட்ரேச்சர் எல்லாமே வந்துட்டு பிரகிருத்தில் வந்து இருந்திருக்கும் ஓகே அதே மாதிரி சான்ஸ்கிரிட் வந்ததுக்கப்புறம் லேட்டராக சான்ஸ்கிரிட் லாங்குவேஜில் தான் வந்து இருந்திருப்பாங்க ஓகே விமலா அப்படின்றவங்க தான் வந்துட்டு ஜெய்னா வேர்ஷன் ஆஃப் ராமாயணாவை வந்து எழுதுனது ஓகேவா ராமாயணாவை ஜெய்னா வேர்ஷன்ல எழுதுனது விமலா அடுத்து வந்துட்டு சித்தசேன திவாகரா அப்படின்றவங்க தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஜெய்னாஸ் ஒர்க்கை வந்துட்டு எழுதுனது ஓகேவா நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மெர்க்குறி அயன் இருக்கு இல்லையா இதை வந்து யூஸ் பண்ணதுக்கான ரெஃபரன்ஸ் வந்து யார் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா வராகமிகிரர் தான் வந்து கொடுத்துருக்காரு நெக்ஸ்ட் வந்து நவநீதகம் அப்படின்றது வந்துட்டு மெடிக்கல் ஒர்க்கு ஓகே நவநீதகம் வந்து மெடிக்கல் ஒர்க்கு நெக்ஸ்ட்டு ஹஸ்டி ஆயுர்வேதா அப்படி இல்லைன்னா வந்துட்டு வெட்டினரி சயின்ஸ் ஓகே இங்கே வந்து ஆறு வந்துருக்குன்னு நான் அண்டுன்னு எழுதியிருக்கேன் அதை வந்து மாற்றிக்குங்க ஹஸ்டி ஆயுர்வேதா அப்படி இல்லைன்னா வந்து வெட்டினரி சயின்ஸ் அப்படின்ற ஒர்க்கை எழுதுனது வந்துட்டு பாலகப்பியா ஓகே நைன்டீன் ஃபிஃப்டீனில் நாலந்தா யூனிவர்சிட்டியை எக்ஸ்கவேட் பண்ணும்போது லெவன் மொனாஸ்ட்ரி சிக்ஸ் பிரிக் டெம்பிள்ஸ் அதுக்கப்புறம் வந்து அந்த ரெண்டுமே வந்துட்டு டுவெல் ஹெக்டார்ஸில் அதாவது தேர்ட்டி ஏக்கர்ஸில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து நம்ம இப்போல்லாம் சொல்கிறோம் இல்லையா புராணாஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புராணாஸ் எல்லாமே வந்து குப்தாஸோட பீரியடில் எழுதப்பட்டது தான் ஓகே நெக்ஸ்ட்டு ஸ்தூப்பாஸ் எல்லாம் இருக்குது இல்லையா அது வந்து எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சமத் அப்படின்ற பிளேஸ் வந்து யூபியில் இருக்குது அங்கே அதுக்கப்புறம் வந்து ரத்னகிரி ஒரிசாவில் இருக்க ரத்னகிரியில் நெக்ஸ்ட்டு சிந்தில் இருக்க மிர்பூர் காஸ் அப்படின்ற பிளேஸ்லயும் வந்து ஸ்தூபாஸை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தோன்னா நாரதா அதுக்கப்புறம் வந்துட்டு பிரகஸ்பதி ஸ்மிருதிஸ் இருக்குது இல்லையா இந்த ரெண்டு ஸ்மிருதிஸ்லையும் வந்துட்டு ஆர்கனைசேஷன் அண்ட் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் கில்ட்ஸை பற்றி கொடுத்துருக்காங்க கில்ட் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ட்ரேடர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கான ஆர்கனைசேஷனை தான் வந்துட்டு கில்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது இப்போ வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா ஒரே ஒரே மாதிரி செல்ஃப் ஐடியாலஜியோட இருக்கவங்கள தான் வந்துட்டு அந்த ஆர்கனைசேஷனை தான் வந்துட்டு செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த மாதிரி ட்ரேடர்ஸ்க்கு இருக்கிறது தான் வந்துட்டு கில்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஆர்கனைசேஷனையும் சரி ஆக்டிவிட்டீஸையும் சரி சொன்னதில் சொல்லியிருக்கிறது வந்து எதில் அப்படின்னு பார்த்தோம்னா நாரத ஸ்மிருதி ஸ்மிருதி வந்துட்டு கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா தாமோதர்பூர் காப்பர் பிளேட்ஸ்ல வந்துட்டு அஷ்டகுல ஆதிக்கரணா அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்னன்னா வந்து அஷ்டகுல ஆதிக்கரணா அப்படின்னா வந்துட்டு கவுன்சில் ஆஃப் எயிட் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா அந்த எயிட் மினிஸ்டர்ஸ்க்கும் வந்துட்டு யார் ஹெட்டு அப்படின்னு பார்த்தோம்னா மகத்தாரா அப்படின்றவங்க ஓகே அஷ்டகுல ஆதிக்கரணா அப்படின்னா வந்துட்டு கவுன்சில் ஆஃப் எயிட் மெம்பர்ஸ் அதுக்கப்புறம் வந்து அவங்கள ஹெட் பண்ணுறது வந்து யாருன்னு பார்த்தோம்னா மகத்தாரா ஓகே நெக்ஸ்ட்டு சாஞ்சி இன்ஸ்கிரிப்ஷன் வந்து யாரை பற்றி பேசும்னு பார்த்தோம்னா சந்திரகுப்தா டூவை பற்றி பேசும் ஓகே அந்த சாஞ்சி இன்ஸ்கிரிப்ஷன்ல பஞ்ச் மண்டலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்மை பற்றி கொடுத்துருந்துருப்பாங்க அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கார்பரேட் பாடியை தான் வந்துட்டு பஞ்ச் மண்டலி அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் லெவல் போலீஸ் இருக்கு இல்லையா அதை வந்துட்டு தண்டபஷிகா அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா குப்தாஸ் பீரியடில் டிஸ்ட்ரிக்ட் லெவல் போலீஸ் ஆஃபீஸர் தண்டபஷிகா அப்படின்னு சொல்கிறாங்க இருக்கு இல்லையா அதுல வந்து காட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா காவலாளிகள் அவங்களோட சீஃப் வந்து யாரு அப்படின்னு பார்த்தோம்னா மகா யாரா அப்படின்றவங்க ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு அக்ஷபட்டில் ஆதிகிருத்தா அப்படின்றவங்க வந்து யாரு அப்படின்னு பார்த்தோன்னா கீப்பர் ஆஃப் ராயல் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா இந்த ராயல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறவங்களை வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா அக்ஷபட்டில் ஆதிகிருத்தா ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு காளிதாசானால நம்மளுக்கு சவுத்துல வந்துட்டு என்னென்ன ஃபேமஸ் அப்படின்றது வந்து தெரிஞ்சிருக்கு ஓகேவா சவுத்துல வந்துட்டு பெப்பர் அண்ட் கார்டமம் தான் வந்துட்டு ஃபேமஸ் அப்படின்னு அப்படின்றத வந்து சொல்லி தான் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு ஓகே அடுத்து பார்த்தோம்னா வராக மிகிரர் வந்துட்டு பிளான்டேஷன் ஆஃப் ஃப்ரூட் ட்ரீஸ் அதாவது இந்த ஃப்ரூட் ட்ரீஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அதை வந்து எப்படி வந்து நம்ம நட்டு வச்சு இது பண்ணலாம் வளர்த்தலாம் அப்படின்ற அட்வைஸ வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க அடுத்து பார்த்தோம்னா பஹர்பூர் காப்பர் பிளேட் இன்ஸ்கிரிப்ஷன்ல வந்துட்டு கிங் தான் வந்துட்டு லேண்டோட சோல் ப்ரோப்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க சோல் ப்ரோப்ரேட்டர் அப்படின்னா என்னன்னா இவர்தான் வந்துட்டு ஒரே ஒரு இது ஓகேவா இப்போ லேண்ட் அப்படின்னா வந்துட்டு அதுக்கு கிங்கு தான் வந்துட்டு எப்படி சொல்லலாம் ஓனர் மாதிரி ஓகேவா அவருக்கு கீழே வந்து என்ன பண்ணிக்கலாம்னா லீஸ்க்கு விட்டு லீஸ் மாதிரி டெனன்ஸ் மாதிரி தான் வந்துட்டு ஃபார்மர்ஸ் வந்து இருந்திருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தோன்னா குப்தாஸ் பீரியடில் ஃபார்மர்ஸோட நிலமை வந்துட்டு ரொம்ப பேத்தட்டிக்காக தான் இருந்துருக்கு அடுத்து பார்த்தோன்னா உஸ்தபாலா அப்படின்றவங்க வந்துட்டு லேண்ட் ட்ரான்சாக்ஷன் அதாவது டிஸ்டிக்டில் இருக்க லேண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து உஸ்தபாலாக தான் பார்த்துப்பாங்க வில்லேஜ் லெவலில் பார்த்தோன்னா வில்லேஜ் ஹெட்ஸ் தான் வந்துட்டு அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அடுத்து வந்துட்டு நாரத ஸ்மிருதியில் வந்துட்டு டூ டைப்ஸ் ஆஃப் டைக்ஸை பற்றி சொல்லியிருந்துருக்காங்க டைக்ஸ் அப்படின்னா வந்துட்டு கிட்டத்தட்ட டேம் மாதிரி ஓகேவா பர்தியா கே ஹெச்ஏஆர்ஏ காரா ஓகேவா இந்த ரெண்டும் தான் வந்து அந்த டைக்ஸ் ஓகே நெக்ஸ்ட் வந்து பர்தியா அப்படின்றது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஃபீல்டெல்லாம் இருக்கு இல்லையா இப்போ அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டெல்லாம் வந்துட்டு ஃபிளட்ல இருந்து அதாவது இருந்து அஃபெக்ட் ஆகாம இருக்கிறதுக்காக இந்த பர்தியா வந்து யூஸ் பண்றாங்க காரா அப்படின்றது வந்துட்டு இரிகேஷன் பர்பஸ்க்காக வந்துட்டு யூஸ் பண்றாங்க ஃபேமஸ் லேக்கான சுதர்சனா லேக் வந்துட்டு கிர்னர் ஹில்ஸ்ல இருக்கு ஓகேவா ஃபூட் ஹில்ஸ் ஃபூட் ஆஃப் கிர்னர் ஹில்ஸ்ல இருக்கு கிர்னர் ஹில்ஸ் வந்துட்டு எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா குஜராத்ல இருக்கு நெக்ஸ்ட் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டாக்ஸை பத்தி பார்க்கணும் இல்லையா இப்போது எக்ஸாக்டாக இதோட டெஃபனேஷன் அதாவது பாகானா என்ன அப்படின்றத வந்து நான் வந்து டெஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்கேன் ஓகேவா குப்தாஸோட குவிஸ் வீடியோவில் இருக்கும் நீங்கள் போய் அதை செக் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் புக்கில் கூட பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாகா பாகானா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ நம்ம வந்து நம்மளோட அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டில் வந்துட்டு ஹார்வெஸ்ட் பண்ணுவோம் இல்லையா அதாவது அறுவடை நடத்துவோம் இல்லையா அதுக்கப்புறம் வந்துட்டு ஒன் சிக்ஸ்த் அமௌண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அமௌண்ட்டுன்னு கிடையாது அந்த ப்ராடியூஸ் இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம கிங்குக்கு தான் வந்துட்டு பாகா அதாவது ஒரு பாகத்தை வந்து நம்ம கிங்குக்கு கொடுக்குறோம் ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு போகா அப்படின்றது போகா அப்படின்றது வந்துட்டு பீரியாடிக் சப்ளை ஃப்ரூட்ஸு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஃபயர்வுட்டு எரிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் ஃப்ளாஸ் இதெல்லாம் வந்துட்டு பீரியாடிக்காக வந்துட்டு நம்ம கொடுக்கறது அதாவது ஆனுவலான்னு சொல்லலாம் பீரியாடிக் அப்படின்னா ஒரு சர்டைன் பீரியட்ஸ்ல வந்து நம்ம கொடுக்கறது அடுத்து பார்த்தோம்னா காரா ஓகே இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு காரா பார்த்துருப்போம் அது வந்துட்டு இரிகேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ற டேமிக் அது வந்து கேஹெச்ஏ ஆர்ஏ இது வந்து கேஏ ஆர்ஏ ஓகே இந்த காரா வந்துட்டு என்னன்னா பீரியாடிக் டாக்ஸ் தான் ஃபார்மர்ஸ்க்கு போடுற பீரியாடிக் டாக்ஸ் தான் ஃபார்மர்ஸ்க்கு இல்ல வில்லேஜஸ்க்கு இது வந்துட்டு ஆனுவல் லேண்ட் டாக்ஸ்ல வந்து வராது அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க அடுத்து வந்துட்டு பலி பலின்றது வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு வாலண்டரியாக போய் நம்ம வந்து கொடுக்குறது லேட்டராக அது என்னாச்சு அப்படின்னா வந்துட்டு நீ பர்பஸ்ஃபுல்லாக வந்து கொடுத்து தான் ஆகணும் அப்படின்றத கிங்ஸ் வந்து சொல்லிட்டாங்க அதுதான் வந்துட்டு பலி ஓகே அடுத்து பார்த்தோன்னா உதியங்கா அப்படின்றது ஓகே உதியங்கா அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதை வந்து போலீஸ் டேக்ஸ் அப்படி இல்லைன்னா வந்துட்டு வாட்டர் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா டேக்ஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருந்துருக்காங்க அடுத்து வந்துட்டு உப்பரிக்காரா அப்படின்றது ஓகேவா இதையும் வந்துட்டு எக்ஸ்ட்ரா டாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பட் எக்ஸாக்ட் டெஃபினேஷன் வந்துட்டு ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்று கொடுத்துருக்காங்க ஸோ வந்து எக்ஸாக்டாக எதுவும் கொடுக்கலைங்க புக்கில் அடுத்து வந்துட்டு ஹிரண்யா ஹிரண்யா அப்படின்றது வந்துட்டு கோல்டுக்காக வந்து கோல்டு காயின்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு அதுக்கு நீங்கள் பே பண்ணக்கூடிய டேக்ஸ் தான் வந்துட்டு ஹிரண்யா அப்படின்றது அப்படி இல்லைன்னா சர்டைன் க்ராப்ஸ் வந்து நீங்கள் போடுறீங்க அப்படின்னா வந்து கிங்குக்கு அதில் நீங்கள் டேக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்துருக்காங்க அந்த க்ராப்ஸை வந்து மென்ஷன் பண்ணலை அடுத்து வந்து வாதா பூதா அப்படின்றது வந்துட்டு வாதா அப்படின்றது வந்து விண்டு இந்த காத்துக்கு அதுக்கப்புறம் பூதா அப்படின்றது வந்துட்டு இந்த ஸ்பிரிட்ஸுக்காக போடக்கூடியது இதுவும் வந்துட்டு இருந்திருக்கு அடுத்து வந்துட்டு வக்காரா அப்படின்றது ஹலிவக்காரான்றது வந்துட்டு பிளவு டாக்ஸ் ஓகேவா இந்த கலப்பையினு சொல்றாங்க இல்லையா அதெல்லாம் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய டாக்ஸ் தான் வந்துட்டு வக்காரா அப்படின்னு சொல்றாங்க அடுத்து வந்துட்டு சுல்கா சுல்கா அப்படின்றது வந்துட்டு இந்த சுங்கவரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இப்போ ஒரு டோல்ஸில் கலெக்ட் பண்ணுறாங்கல்ல அதுதான் வந்துட்டு சுல்கா நெக்ஸ்ட் வந்துட்டு கிளிப்டா அண்ட் உப்ப கிளிப்டா ஒரு லேண்டை வாங்கினாலோ இல்லை வித்தாலோ வந்துட்டு அதுக்கு போடக்கூடிய டாக்ஸ் தான் வந்துட்டு கிளிப்டா அண்டு உப்ப கிளிப்டா ஓகேவா லெவன் டைப்ஸ் ஆஃப் டாக்ஸஸ் இருக்குது இதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே இதுதான் வந்துட்டு லாஸ்ட் வீடியோ குப்தா ஜோடா மோஸ்ட்டாக நான் வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணிவிட்டேன் ஒருவேளை நான் எதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக க்விஸ் வீடியோவில் வந்து நான் கவர் பண்ணியிருந்துருப்பேன் நீங்கள் ரெண்டையுமே வந்துட்டு மறக்காமல் பார்த்துருங்க ஓகேவா மார்க் ஸ்கோர் பண்ணணும்னா நீங்கள் பாருங்கள் எனக்காக ஒன்றும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை இந்த வீடியோவோட பிடிஎஃப் ஃபைலில் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து இந்த வீடியோவில் நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக இருந்து நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அது கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் ஓகே நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன் பாய்